என்று உமர் இல்லாமல் சொல்லிவிட்டு முத்தமிட்டார்கள் என்று சஹீஹுல் புகாரி உள்பட பல நூல்களில் பார்க்கிறோம். அப்ப அந்த ஹஜருல் அஸ்வது ஒண்ணுதான் உலகத்தில் ஒரு புனிதம் என்று சுசெல்லாம் காட்டிட்டு போயிட்டாங்க. தானும் தொட்டாங்க, தொடவும் சொன்னாங்க. வேற அவங்க தொட்ட சட்டையோ, அவங்க தொட்ட ஜிப்பாவோ, அவங்க போட்ட பேனாவோ, பென்சிலோ, செருப்போ, அதெல்லாம் புனிதத்துக்குரிய ஆவாது. நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு பெரியார்களுடைய பெயரை வைத்துக் கொண்டு எங்கேயோ ஒரு மூங்கி மரத்தை வெட்டிட்டு வர்றாங்க. அது காட்டுல உள்ள ஒரு மரம், அந்த மரத்தை கொண்டாந்து ஊன்றாங்க. அதுக்கு ஒரு பேரை இவன் தான் சூட்டான், அவரு கொண்டாந்து கூட ஊண்டல, அந்த அவுளியா கொண்டாந்து கூட அந்த மரத்தை ஊண்டல. இவனா இங்க இருந்து ஒரு மரத்தை கொண்டு வந்து இவனா வெட்டி கொண்டுகிட்டு இது சாவுள்ள மீது ஆண்டவர் கொடின்றான். உடனே போய் தொடுது போய் எல்லாரும், என்னடா நீ தானே வெட்டிட்டு வந்த இன்னும் அவர் கூட ஒன்னா ஊண்டலையே, அவர் மூத்த போயிட்டாரு. நீனா கொட்டிக்கிட்டு வந்து ஒரு மரத்தை கொண்டாந்து அந்த இடத்துல ஊண்டி வச்சுக்கிட்டு, நீனா மளிகை கடையில் அந்த நூலை வாங்கிட்டு வந்து, நீனா ஒரு தய கடையில் ஒரு கொடியை தச்சிட்டு வந்து, நீனா ஏத்திக்கிட்டு இது சாவுள்ள மீது ஆண்டவர் கொடினவுடனே இவன் நினைக்கிறான் சாவுள்ள மீன் பேரச்சனோட புனிதமாயிரான். இந்த சாவுள்ள மீது ஆண்டவர் கொடினோட புனிதமாயிருமாது. அவரே உட்கார்ந்து நட்டிட்டு போயிருந்தா கூட புனிதமாகாது. அவரே உசுரோட வந்து அவரே நட்டிட்டு போயிருந்தா கூட, அப்படிப்பட்ட ஒரு மரமா இருந்தா கூட அது புனிதம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. இவன் என்ன பண்றான்? யார் பேரையும் சொல்லிக்கிட்டு ஒரு கொடிமரத்தை ஏத்துவானா? கொடிமரத்தை தொட்டு முத்தமிடுறது எவ்வளவு கூட்டம் தெரியுமா? இந்த சந்தன கூடுங்கிறது யார் அவரை செஞ்சாரு? யார் செய்யறா? அந்த நாகப்பட்டினத்தில் உள்ள அந்த சாமி ராமசாமி தான் செய்யறானுவன். இந்த கூட செய்ய சொல்லிட்டு அது ஊர்வலமா வரும்பொழுது அதை போய் தொடறாங்க. என்ன சாதாரண ஒரு பொருள் தானே, ஒரு ஆசாரி செஞ்சிருக்கான், இவ்வளவுதான். ஒரு ஆசாரத்தை கொடுத்த நீ ஊர்லயும் செய்யலாம், அங்க எங்க வேணாலும் செய்யலாம், காசை கொடுத்தா செஞ்சு தருவான். இதுல ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா ஒண்ணும் கிடையாது. அதுல போற லைட்டர்களை இதுலயும் போட்டா எரியும், அது கொடுக்கற கனெக்ஷன் இதுலயும் கொடுத்தா எல்லாம் செய்யும், அதுக்கு வைக்கிற சக்கரத்தை இதுக்கு வச்சாலும் ஓடும். இதுல என்ன எக்ஸ்ட்ரா நீ கண்டுட்ட? என் வண்டி ஆர்டர் கொடுத்து செய்ய வேண்டியது சாவுள்ள மீது பாதுஷா வண்டின்னு சொன்ன உடனே அது சாவுள்ள பாதுஷா வண்டியா போயிருமா? அவரை போனார் அதுல. அவர் போன வண்டியா இருந்தா கூட புனிதம் இல்லை இஸ்லாத்துல. அவரே சவாரி போயிருந்த ஒரு பல்லாக்குமாரி செஞ்சு வச்சுட்டு மூத்தா போயிருந்தா கூட அதுக்கு புனிதம் இல்லைங்கிறோம் இஸ்லாத்துல. ரசூலுல்லாஹி உட்கார்ந்த மரத்துக்கு இந்த கதினா என்னன்னு பாருங்களேன். அப்ப இவன் என்ன பண்றான்? அவர் பேர சொன்னவன கொடி புனிதமாவது, அவர் பேர சொன்னவன கூடு புனிதமாவது, அவர் பேர சொன்னவன இந்த கபர் புனிதமாவது, அவர் பேர சொன்னவன இடத்துல வச்ச என்ன பள்ளி பாச்சாலும் உழுந்து கிடக்க குடிப்பானுவோம். தர்காவில் கொண்டு போய் அவுளியாவுடைய ரவுலான்னு சொல்லி எண்ணெய் கிண்ணி கொண்டு வச்சிருவானுவோம். எண்ணெயில விளக்கெல்லாம் எரியுதா, கண்ட கண்ட பூச்சி வித்தில கிட்டலாம் உழுந்து கிடக்கும். அதுல அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான், அது வேற என்னமோ இறங்குதான். ராத்திரி வச்சுட்டு காலையில வாங்குறதுக்கு 100 ரூபாய் தனியா காசு, அதை குடிக்கிறானுங்க. நீங்க நாகூர்ல போய் பாக்கலாம். நாகூர்ல பார்த்தா பாச்சா உளுந்து கிடக்கும், பள்ளி உளுந்து கிடக்கும், அதெல்லாம் அவர் கவலையே இல்ல. அது மட்டும் இல்ல, செருப்படி வாங்குறான். செருப்புன்னு சொல்லி இவர் வெள்ளிப்பட்டியில வச்சிருக்கான் நாகூர்ல. நான் சாவுல மீது பாசா போட்ட செருப்பா அது, அது இருக்கிற விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சம் வாங்கல, அதுவும் மரக்கட்டை, அதுக்கு வெள்ளியில பெட்டி. சாதாரண மரக்கட்டையில ஒரு செருப்பை செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்றான்? வெள்ளியிலேயே பெட்டி பாக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அந்த வெள்ளி பெட்டியத்துக்கு தலையில வைக்கிறது காசு கொடுக்கணும் செருப்படி வாங்குறது. அப்ப பெருமானார் செல்லாசல் சொன்னாங்க, எந்த மூமினும் தன்னை தாழ்த்திக் கொள்ள கூடாது. பெருமானார் செல்லாசல் நமக்கு என்ன சொன்னாங்க? உத்தரவு உன்னையத்தாக உனக்கு மிஞ்சி ஒரு பொருள் கிடையாது. மனிதனுக்கு மிஞ்சி உழக்கது கர்ரமுனா பனி ஆதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆதமுடைய மக்களை தான் நாம் மேம்படுத்திருக்கிறோம். செருப்பை விட வழக்கமாத்தை விட மனுஷன் சிறந்தவன். நீ என்ன பண்ற? உன்னை விட செருப்பு சிறந்தது நினைக்கிற ஒரு மனுஷன் போட்ட போட்டாரா இல்லையா? அதுக்கு ரெக்கார்டு ஒண்ணு கிடையாது. போட்டே இருக்கட்டும். அதனால என்ன? அவர் போட்டதுனால என்னப்பா? போட்ட காலில் போட்ட புனிதமாயிருமா? அதனால அவர் போட்ட செருப்புனால ஒரு பறக்கத்து வந்துருமா? வராது. நம்ம என்ன செய்யறோம்? செருப்பு புனிதங்கிறோம், வழக்கமாறு புனிதங்கிறோம். இது வந்து வேற மதத்துல காப்பிடுச்சு. வேற வேற மார்க்கங்கள்ல தான் கண்காட்சின்னு வச்சிருப்பாங்க. போன அருங்காட்சியகம் தான் என்னமோ பயங்கரமான இருக்கும். பார்த்தோம்னா அவர் கண்ணாடி, அவர் போட்ட சட்டை, அவருடைய கோவணம், இதெல்லாம் வச்சுட்டு கண்காட்சி இருக்கு பேரு வச்சிருக்கிறாங்க. பாருங்களேன், காமராஜர் என்ன வச்சிருக்கிறாங்க? அவர்களுக்கு நூல்கள், அவர் செஞ்ச ஆராய்ச்சியா இருக்கு, ஒண்ணுமே இருக்காது. அவர் இதுல சேர்ந்து சாப்பிடுவாரு, நஞ்சு போன ஒரு பிளேட்டு, இதுகளை எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஆக்கிட்டாங்க. அவளியாவ எப்படி ஆகிட்டாங்க? இந்த மாதிரி ஆகிட்டான். இப்ப எதுக்கு எல்லாம் சொல்றோம்னு கேட்டா, இஸ்லாமிய மார்க்கத்துல பொருள்களை புனிதமாக்காதீங்க. பொருள்களை புனிதமாக்குவதாக இருந்தால் அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கணும். சில விஷயங்கள் அல்லாஹ் புனிதமாக்குறான். ஹரம் ஷரீப் அல்லாஹ் புனிதமாக்கி இருக்கிறான். சபா மருவா இன்ன சபா உல் மருவத்தை மின் ஷாயிர் இல்லா, சபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் நல்லா சொல்லி காட்டுறான். சபா மலை புனிதம் சொல்லி ஒத்துக்கிடுவோம். மருவா அதுக்கு தொட்டு முத்தம் கொஞ்சம் கூடாது, அது புனிதம் ஒத்துக்கலாம் வேணும்னா, அது வரக்கத்தான மலை அப்படின்னு சொல்லலாம். தொட்டு முத்தம் கொஞ்சிறதுங்கிறது இந்த ஹஜரத் அஸ்வதுக்கு மட்டும்தான். அப்ப சபாவும் மருவாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள் குர்ஆன்ல இருக்குது. அது ஓகே. மகாம இப்ராஹிம் இருக்குது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியை புனிதப்படுத்திட்டு போயிருக்காங்க, மதீனாவை ஹரம்டாக்கிட்டு போயிருக்காங்க. அது ஓகே. அப்ப இதுகளை தவிர மற்றவைகளை நம்மளா போட்டுக்கிட்டு புனிதம் புனிதம் ஆக்குவதற்கு அதுவும் ஷிர்க்கு. அல்லாஹ்வுக்கு உள்ள அந்த சக்தியை நீங்க வந்து உங்க கையில் எடுத்துக்கிறீங்க, அல்லது ஒரு பெரியாரு கொடுக்கறீங்க, ஒரு இறந்தவரை கொடுத்து விட்டீங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான் பரக்கத்து தரக்கூடியவன். அல்லாஹ் உனக்கு பரக்கத்தை நினைச்சான்னு சொன்னா நம்ம வாட்ட காலக்கு அப்படி அரிசியை போடுவோம், திங்க திங்க வந்துகிட்டே இருக்கும். சில நேரத்தில் அல்லாஹ் அருள் புரிய நினைச்சிட்டான்னு சொன்னா அஞ்சு விருந்தாளி வந்துருவாங்க, நமக்கே பத்தாறு நினைச்சிட்டு இருப்போம், அஞ்சு பேரும் சாப்பிட்டு போட்டு நமக்கு மிச்சமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் மறைமுகமா இது எல்லாருக்கும் தருவான், யாருக்கு வேணாலும் தருவான். யாருக்கு வேண்டாலும் சில நேரங்களில் என்ன செய்வோம், அல்லாஹ் அள்ளி போட்டுருவான், பரக்கத் தர ஆரம்பிச்சிருவான். அப்ப அந்த மாதிரி பரக்கத்து செய்வது தபாரக்கல்லா, இடத்துல குரான்ல தபாரக்கல்லா ஹஸனுல் காலிகின் தபாரக்கல்லதி பெதிகில் முல்க் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா. அதனால அல்லாஹ் ஒருத்தன் தான் வரக்கத்துக்கு சொந்தக்காரன், புனிதத்துக்கு சொந்தக்காரன், மறைமுகமான அருளை தருவதற்கு சொந்தக்காரன் நம்ம நம்பணும். அப்ப இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நம்ம கிட்ட வரவே கூடாது. இது அவர் பயன்படுத்தினது, இது அவர் பேர்ல உள்ளது, இது இவர் பேர்ல உள்ளது, அவர் உட்கார்ந்த மரம், இவர் ஒளி செஞ்ச இடம். இப்ப மதுரையில் ஒரு தர்கா கட்டிருக்காங்க, மதுரையில் ஒரு தர்கா, என்ன தர்கா, தர்கானா கபர் இருக்கணும்ல, அதாச்சும் இருக்கணும், குறைஞ்ச வச்சோம் தர்காவோட கபர் இல்ல. என்னடாண்டு கேட்டா அப்துல் காரிஜிலானி அங்க வந்து ஒளி செஞ்சாராம், இங்க மதுரையில வந்து இடம் கிடைக்கும் பகுதாவில் இடம் இல்லாம மதுரை வறண்டு போன மதுரையில வந்து ஒளி செய்ய வந்தாராம். அவர் பேரை சொல்லிட்டு தர்கா வச்சு பண்ணிட்டு தெரியறானு. பொட்டல் புதூர்ல தர்கா இருக்கு, மைதனாண்டவர் அங்க கபரு கிடையாது. என்ன இவங்க வச்சுட்டாங்கன்னா பேரை சொன்னாலும் புனிதம் ஆயிருமா, அவர் வந்தாரு, உட்கார்ந்தாரு, என்ன உனக்கு போனாரு, வெளிக்கு போனாரு, அதெல்லாம் புனிதம். விளையாட்டுக்கு சொல்லல, நிசம் ஆக்கி வச்சிருக்காங்க எப்படிலாம். அப்ப அவருடைய இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் புனிதம் சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவோட வாழ்ந்தாங்களே, அந்த மதீனாவுடைய ஒவ்வொரு மண்ணு துகளும் எவ்வளவு புனிதம். அது தொட்டு முத்தம் சகாபாக்கள் அதெல்லாம் நடந்தாங்க, அதனால பிறந்தாங்க, அதுக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கலையே. பெருமானார் ஸல்லல்லாஹு மரியாதை கொடுத்தாங்களே தவிர அவங்க இன்னொரு வகையில பார்த்தோம்னா அவங்க மிதிச்ச பூமி அபூஜஹில் மிதிச்சான், அதனால என்ன செய்யறது, இப்ப அவங்க மட்டும்தான் மிதிச்சாங்க அப்படி நம்ம பார்த்துட்டு போயிடணும். அதனால பொருள்களை புனிதப்படுத்த கூடாது, அதுவும் ஷிர்க்கு, இதை விளங்கிக்கணும். அதே மாதிரி பொருள்கள் எந்த பொருளா இருந்தாலும் சரி அந்த பொருள் புனிதம் நினைக்கிற தப்பு. அதுக்கு என்னமோ பவர் இருக்கு நினைக்கிற, மறைமுகமான பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அதுவும் தப்பு. எப்படி ஒரு நூலை முடிஞ்சு போடுறான், நூலுக்குன்னு ஒரு பவர் இருக்கு, என்ன பவர், இருக்கி கழுத்து நினைக்கிறான், அந்த பவர் இருக்குது. என்ன பவர் இருக்கு நமக்கு தெரியாத பவர் ஒத்துக்கணும். நூலுக்கு ஒரு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, கழுத்துல போட்டு நல்லா இருக்கணும்னு சொன்னா நைலான் கயிறா இருந்தா கழுத்தை ஆளை க்ளோஸ் பண்ணிடலாம், அந்த வேலைக்கு இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிடுவோம். ஒரு பொருளை கட்டுறதுக்கு உதவும்னு சொன்னா ஒத்துக்கிடலாம். இடுப்புலையும் தோல்லையும் கட்டினவுன்னு சின்னமா வந்துருச்சுங்கிறாங்க, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி பவர்களை மட்டும்தான் ஒத்துக்கணும். கண்ணுக்கு தெரியாத பவர்களை வந்து அல்லா ஒருத்தான் தருவான் நம்பணும், பொருள்கள் கிடையாது. நம்ம என்ன செய்யறோம், 11 முடிச்சு போட்டு தர்றான், சாதாரண நூல் இந்த அரைஞ்சாண்டு போடுவாங்களே அதுக்கு விற்கிற நூல், ஒரு 14-15 பீட்டு வந்து 5 ரூபாய்க்கு கிடைக்கும். அது அதை வாங்கிட்டு ஒவ்வொரு முளத்துக்கா வச்சு அறுத்து முடிச்சு முடிச்சா போட்டு இதை இடுப்புல கட்டுங்கிறான், 11 முடிச்சு இருக்க. அதுல என்னண்டு கேட்டா முடிச்சுக்குள்ள ஓதி ஓதுனத முடிச்சுல அடக்கிறாங்களா, அப்படி ஓதி அப்படி முடிச்சு வச்சுக்குவாங்க, அகலமா பூண்டு ஊதி கட்டுவாங்க. ஆமா அது உள்ள யாசின கட்டுறது, அப்படி 11 யாசின அதுக்குள்ள கட்டிடுவாங்களாம். இது இது அடக்குமா, ஓதுறத கொண்டு போய் ஊதி கட்ட ஏழுமா, அதுவும் பைத்தியக்காரத்தனம். நூல்ல கொண்டு அறக்க முடியுமா அதுல, அப்ப அதாவது இதுல எழுத்துனா அப்படி காட்டணும், இந்த அறுக்குன்னு காட்டணும், அதான் நியாயம். இதுல என்னத்தை காட்ட எழுது, நூல்ல ஒண்ணுமே இல்ல. அப்ப நூலுக்கு என்ன சக்தி இயற்கை எல்லாருக்கும் தெரியுதோ அந்த சக்தி நூலுக்கு இருக்குன்னு ஒத்துக்கொண்டோமே, ஆனால் அதுக்கு பெரிய சிறுக்கு இல்ல. ஒரு அறுவாள் வெட்டும் நம்மளால அதுக்கு பெரிய சிறுக்கு கிடையாது. அறுவாள் வெட்டும் நினைக்கலாம், இந்த பேப்பர் வந்து உன் தலையை சீக்கிரம் சொன்னா அது சிறுக்கு. அது எப்படி செய்வோம், பேப்பர் எப்படி செய்யணும், அதுக்கு இல்ல இல்ல கண்ணுக்கு தெரியல, இல்ல இந்த பேப்பரை அப்படி விடுவேன், அது என்னமோ பண்ணி உன்னை தலையை அறுத்துட்டு தனியா வந்துடும் சொன்னா அது பொய். உன்னுக்கு என்ன சக்தி கண்ணுக்கு தெரியுதோ அதுக்கு மிஞ்சின சக்தி இருப்பதாக நினைக்கவே கூடாது. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் ஒருத்தன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். தாயத்தை கட்டுனான்னு வைங்க, அது அல்லாஹ் ஆக்கிரணி, அதுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய வேலையை செய்ய போதுப்பேன்.